பிரதமர் நரேந்திர மோடி நேற்று தொடங்கி வைத்த தேசிய மின்னணு சுகாதார திட்டம் இன்று முதல் சத்தீஸ்கர், புதுச்சேரி, லடாக், அந்தமான் நிக்கோபார் தீவுகள், லட்சத்தீவு, தாத்ரா நாகர் ஹவேலி மற்றும் டாமன் மற்றும் டையூ ஆகிய 6 யூனியன் பிரதேசங்களில் இன்று முதல் சோதனை முறையில் அமல்படுத்தப்பட்டுள்ளது. நாட்டின் 74வது சுதந்திர தினத்தை ஒட்டி தில்லி செங்கோட்டையில் நேற்று மூவர்ண கொடியை ஏற்றி வைத்து பிரதமர் உரையாற்றுகையில் இத்திட்டத்தை அறிவித்தார். தேசிய மின்னணு சுகாதார திட்டம் தற்போது முதல் அமலுக்கு வருவதாகவும் இந்த திட்டத்தின்படி நாட்டு மக்கள் அனைவருக்கும் மின்னணு சுகாதார அட்டை வழங்கப்பட்டு அனைவரின் நோய், அவர் மேற்கொண்ட பரிசோதனைகள், மருத்துவ சிகிச்சைகள், எடுத்துக்கொண்ட மருந்துகள் ஆகியன போன்ற விவரங்கள் சேமித்து வைக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். இந்த சுகாதார அட்டை மக்களின் மருத்துவ சிகிச்சை பெறுவதில் உள்ள சிரமங்களை போக்கும் என்றும் சுகாதாரத்துறையில் புதிய புரட்சியை ஏற்படுத்தும் இந்த திட்டம் சண்டிகர், புதுச்சேரி உள்ளிட்ட 6 யூனியன் பிரதேசங்களில் சோதனை முறையில் அமல்படுத்தப்படுவதாகவும் பிரதமர் தெரிவித்தார். வீரோ கோ யாத் கர் கர்கே நய சங்கல்பம் கி உர்ஜா கா எக் அவசர் ஹோதா ஹை. எக் பிரகார் சே ஹமாரே லியே யே நயி பிரேரணா லேகர் கே ஆதா ஹை. नया उमंग, नया उत्साह लेकर के आता है. और इस बार तो हमारे लिए संकल्प करना बहुत आवश्यक भी है और बहुत शुभ अवसर भी है, क्योंकि अगला जब हम आजादी का पर्व मनाएंगे तब हम 75 वर्ष में प्रवेश करेंगे. ये अपने आप में एक बहुत बड़ा अवसर है और इसलिए आज आने वाले 2 साल के लिए बहुत बड़े संकल्प लेकर के हमें चलना है. 130 करोड़ देशवासियों को चलना है. आजादी के 75 वर्ष में जब प्रवेश करेंगे और आजादी के 75 वर्ष जब पूर्ण होंगे, हम हमारे संकल्पों की पूर्ति का एक महापर्व के रूप में. இதன் அடிப்படையில் தேசிய மின்னணு சுகாதார திட்டம் 6 யூனியன் பிரதேசங்களில் சோதனை முறையில் அமல்படுத்தப்பட்டுள்ளது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின் அஞ்சலில் தெரிவிக்கலாம்.